பொதுகின் சங்கர் தலைப்புச் செய்திகள் பூமி தாயை பாதுகாக்கும் முயற்சியில் அனைத்து தரப்பு மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் எதிர்கால சந்ததியினருக்கு வளமான பூமியையும் விட்டுச் செல்வோம் பிரதமர் நரேந்திர மோடி நகர்ப்புற வனப்பகுதியை மேம்படுத்த பொதுமக்களின் தீவிர பங்களிப்பு அவசியம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் இந்தியாவில் கொரோனா தொற்று சிகிச்சைக்கு பின்னர் குணமடைவோர் விகிதம் நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஏழு சதவீதமாக உயர்வு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தை தாண்டியது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு சிறப்பாக செயல்படுகிறது கடலூரில் மத்திய குழுவின் தலைவர் ராஜேந்திர ரத்னு பேட்டி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டிகளை இந்தியா நடத்தும் கால்பந்து சம்மேளனம் அறிவிப்பு விரிவான செய்திகள் பூமியில் வாழும் பல்லுயிர்களையும் பாதுகாக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்க உறுதியேற்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது சுற்றுச்சூழலின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐநா சபை சார்பில் ஆண்டுதோறும் ஜூன் ஐந்தாம் தேதியன்று இந்த தினம் உலக அளவில் மிகப்பெரிய இயக்கமாக கொண்டாடப்படுகிறது கொரோனா தொற்றால் உலக நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தற்போதைய நிலையில் சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்நிலையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்த பூமியில் வாழும் அனைத்து பல்லுயிர்களையும் போற்றி பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் அதற்கு இந்நாளில் உறுதிபூணுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பூமியில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் செழித்தோங்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் அதில் வலியுறுத்தியுள்ளார் அப்போதுதான் எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான எதிர்காலத்தையும் வளமான பூமியையும் நம்மால் விட்டுச் செல்ல முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் நகர்ப்புற வனம் தொடர்பான திட்டத்தை தொடங்கி வைத்தார் ஆண்டுதோறும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது பல்வேறு சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இடையே இயற்கையை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை அதிகரிப்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கம் இந்த ஆண்டு பல்லுயிர் பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது பூமி பாதுகாப்பதை அனைத்து மக்களும் கூட்டாக இணைந்து உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே தமது மனதின் குரல் உரையில் இருந்தார் இந்தியர்கள் ஒவ்வொருவரும் இயற்கையை பாதுகாக்க ஏதுவாக குறைந்தது ஒரு மரமாவது நட்டு சுற்றுச்சூழல் தொடர்பான நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் தமது உரையில் கூறியிருந்தார் இந்நிலையில் இந்த தினத்தையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நகர்ப்புற வனம் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார் நாட்டில் பல்வேறு தடைகள் இருந்த போதிலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு உலக உயிரி பன்முகத்தன்மையில் இந்தியா எட்டு சதவீதம் என்ற அளவை பாதுகாத்து வருவதாக அப்போது அமைச்சர் குறிப்பிட்டார் இயற்கை அன்னையின் ஒவ்வொரு பகுதியையும் வழிபடுவது நம் கலாச்சாரத்தின் வழிவழியாக கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் நகர்ப்புற பகுதிகளில் வனப்பகுதியை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து சுட்டிக்காட்டிய அமைச்சர் அதற்கு பொதுமக்களின் தீவிர பங்களிப்பு கட்டாயம் வேண்டும் என்றார் இன்று தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் முதற்கட்டமாக நாடு முழுவதும் உள்ள இருநூறு மாநகராட்சிகள் மற்றும் நகரங்களில் வனப்பகுதிகள் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் கூறினார் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகர்ப்பகுதி வனத்திட்டத்தின் வாயிலாக நாற்பது ஏக்கர் நிலப்பகுதி வனமாக மாற்றப்பட்டதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் in two hundred corporation cities of India. We started in Pune in twenty fifteen and with the help of Forest Department, People's Representative, the Guardian Minister, the Member of Parliament, Member of Legislative Assemblies, Corporators, Corporation. And as was shown by Tata Motors, Persistent Foundation, and Policy Center, this was the best example of PPP, and that is the model for improving the forest, urban forest in 200 cities. உலகம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்று சவால் எழுந்துள்ள இந்த சூழ்நிலையில் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து இந்த சவாலை உறுதியுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இந்தியாவை பொறுத்தவரை இதர நாடுகளுடன் கைகோர்த்து இந்த பூமிக்கோளை பசுமையாக பராமரிக்க உறுதிபூண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மனித உயிர்கள் உள்ளிட்ட அனைத்து உயிர்களுக்கும் இடையேயான தொடர்பை பாராட்டுவதை இந்த நாள் நமக்கு நினைவு கூர்வதாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் உயிரி பன்முகத்தன்மையை காப்பதற்கும் நமது பாரம்பரிய ஞானம் நமக்கு பயிற்றுவித்திருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் தற்போதைய கொரோனா தொற்று சவால்களிலிருந்து நாம் அனைவரும் சரியான பாடங்களை கற்றிருப்பதுடன் அதனை எதிர்கொண்டு இந்த நெருக்கடியிலிருந்து வலுவாகவும் நற்சிந்தனையுடனும் உருவெடுப்போம் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் இயற்கையை பாதுகாக்க பொதுமக்கள் மத்திய மாநில அரசுகள் மற்றும் தொடர்புடைய அனைவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் தமது டுவிட்டர் செய்தியில் நம் பூமிக்கோள் எதிர்கொண்டுள்ள சூழலியல் தொடர்பான பிரச்சனையை எதிர்கொள்வதற்கும் நீடித்த தீர்வு ஏற்படுத்துவதற்கும் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் உயிரி பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் முயற்சிகளை மேம்படுத்துவதுடன் பருவநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொண்டு உணவு பாதுகாப்பு குடிநீர் விநியோகம் மற்றும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வெங்கையா நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் தினத்தில் புதிய அத்தியாயம் தொடங்க வேண்டும் அதற்கு அனைவரும் சேர்ந்து மக்கள் மற்றும் பூமியின் நலனை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா சீனா இடையேயான எல்லைப் பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பாக ராணுவ உயர் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நாளை நடைபெறவுள்ளது கிழக்கு லடாக் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் சீனா ராணுவத்தை குவித்து வருவதால் இந்திய தரப்பிலும் ராணுவம் குவிக்கப்பட்டு வருகிறது எல்லை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனையை தீர்க்கும் வகையில் நாளை இருநாட்டு ராணுவ உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் எல்லையில் பதற்றத்தை தணிக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இருதரப்பிலும் குறிப்பிட்ட சில திட்டங்களும் ஆலோசனைகளும் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்பேச்சுவார்த்தையில் இந்திய தரப்பில் லே பகுதியின் ராணுவ உயரதிகாரி ஹரிந்தர் சிங் பங்கேற்க உள்ளதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கிழக்கு லடாக் பகுதியில் சீன ராணுவம் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்களை நிறுத்தியுள்ள நிலையில் இந்திய பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் என் வாழ்வு என்னுடைய யோகா என்னும் சர்வதேச காணொலி மூலமான போட்டியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் இன்று தொடங்கி வைத்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் கடந்த ஞாயிறு அன்று ஆற்றிய உரையில் இந்த போட்டி குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் உலகம் முழுவதும் உள்ளவர்களுக்கான போட்டியாக இது அறிவிக்கப்பட்டது கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டுள்ள இந்த காலகட்டத்தில் இந்தியாவின் யோகா கலை மற்றும் ஆயுர்வேதத்தில் பல்வேறு நாட்டினரும் தீவிர ஆர்வம் கொண்டிருப்பதாக பிரதமர் அப்போது குறிப்பிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக இந்த போட்டி தொடங்கி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த போட்டியில் பங்கேற்போர் மூன்று நிமிட யோகாசனம் குறித்த தங்களின் காணொலியை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதள கணக்கை இணைத்து பதிவிட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் போட்டி தலைப்பான மை லைஃப் மை யோகா என்ற வாசகத்துடன் கூடிய சமூக வலைதள இணைப்பையும் சேர்க்குமாறு ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த போட்டியில் வெற்றி பெறுவோருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை ரொக்க பரிசு வரும் இருபத்தி ஓராம் தேதி சர்வதேச யோகா தினத்தன்று வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை கப்பல் மூலமாக அழைத்து வரும் சமுத்ரா சேது திட்டம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி மாலத்தீவு தலைநகர் மாலேவிலிருந்து நான்காம் சுற்று இந்தியர்கள் எழுநூறு பேருடன் ஐ என் எஸ் ஜலஸ்வா கப்பல் என்று புறப்படுகிறது இந்த கப்பலில் வரும் பயணிகள் அனைவரும் முன்னதாக மாலே விமான நிலையத்தில் தங்களின் குடியுரிமை சோதனை மற்றும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னர் துறைமுகம் வந்து கப்பலில் புறப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பயணிகள் அனைவரும் இந்திய அரசின் முழுமையான வழிகாட்டுதல்களை கட்டாயம் பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இன்று பிற்பகலில் புறப்படும் இந்த கப்பல் நாளை மறுநாள் தூத்துக்குடி துறைமுகத்தை வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாலத்தீவு அதிகாரிகளுடன் மாலேயில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் ஒருங்கிணைந்து பயணிகளை இந்தியாவுக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்திய அதிகாரிகளின் ஆதரவுக்கு மாலத்தீவு அதிகாரிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர் இதுவரை மாலத்தீவிலிருந்து சுமார் இரண்டாயிரம் இந்தியர்கள் தாயகம் அடைத்து வரப்பட்டுள்ளனர் ஐ என் எஸ் ஜலஸ்வா கப்பல் ஏற்கனவே இரண்டு முறை இயக்கப்பட்டு இந்தியர்களை அழைத்து வந்துள்ளது தவிர ஐ என் எஸ் கப்பல் மூலமும் கொச்சிக்கு இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர் தாயகம் திரும்பிய அனைவரும் மத்திய மாநில அரசுகளின் தனிமைப்படுத்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தனியார் விடுதிகளிலோ அரசு ஏற்பாடு செய்துள்ள முகாம்களிலோ தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் சர்வதேச அளவில் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக பரவி வரும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஏழு லட்சத்து நான்காயிரத்தை தாண்டியுள்ளது இதில் முப்பத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் மூன்று லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரம் பேர் உயிரிழந்தனர் இந்தியாவில் கோவிட் நாள் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஏழு சதவீதத்தினர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலகில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது அந்நாட்டில் இதுவரை பத்தொன்பது லட்சத்து இருபத்தி நான்காயிரம் பேர் பாதிக்கப்பட்டு ஏழு லட்சத்து பனிரெண்டாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக ஒரு லட்சத்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பிரேசில் நாட்டில் ஆறு லட்சத்து பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு இரண்டு லட்சத்து எழுபத்து நான்காயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் முப்பத்து நான்காயிரம் பேர் உயிரிழந்தனர் தொடக்கத்தில் அவ்வளவாக பாதிப்பை கண்டிராத ரஷ்யாவில் தற்போது நான்கு லட்சத்து நாற்பத்தோராயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு லட்சத்து நான்காயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் ஐந்தாயிரத்து முன்னூறு பேர் உயிரிழந்தனர் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் ஐந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஐந்து பேர் குணமடைந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் மேலும் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தோரு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இது இந்தியாவில் ஒரு நாளில் பாதிக்கப்பட்டோரின் அதிகபட்ச எண்ணிக்கையாக அமைந்துள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து இருபத்து ஆறாயிரத்து எழுநூற்று எழுபதாக அதிகரித்துள்ளது மேலும் இருநூற்று எழுபத்து மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு ஆக உயர்ந்துள்ளது மகாராஷ்டிராவில் இதுவரை எழுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தோரு பேர் குணமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்து எழுநூற்று பத்து பேர் உயிரிழந்தனர் குஜராத் மாநிலத்தில் பதினெட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு பனிரெண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் இருபத்து ஐந்தாயிரத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் அறுநூற்று ஐம்பது பேர் உயிரிழந்தனர் மேற்குவங்க மாநிலத்தில் ஆறாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தெட்டு பேர் குணமடைந்துள்ளனர் முன்னூற்று ஐம்பத்து ஐந்து பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் உலக சுற்றுச்சூழல் தினம் பங்கேற்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் துறை தலைவர் டாக்டர் என் கோதண்டராமன் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜெனிபர் பாண்டியன் சந்திக்கிறார் கே அரவிந்த் குமார் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகை காணத் தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து அரக்கன்கோட்டை தடப்பள்ளி வாய்க்கால் பகுதியில் உள்ள பாசன நிலங்கள் பயன்பெறும் வகையில் நாளை முதல் ஏழு நாட்களுக்கு இருநூற்று நாற்பத்தோரு புள்ளி ஒன்பது இரண்டு மில்லியன் கன அடி தண்ணீரை திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் நூற்று இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப மேலும் கூடுதல் நாட்களுக்கு தண்ணீரை திறந்துவிட உத்தரவிட்டுள்ளார் இதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை வட்டம் ஆழியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கு நாளை மறுநாள் முதல் நூற்று நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆனைமலை வட்டார ஆழியாறு பழைய ஆயக்கட்டு விவசாயிகள் நலச்சங்கம் உள்ளிட்ட வேளாண் பெருங்குடி மக்களிடமிருந்து வந்த கோரிக்கையை அடுத்து ஆயிரத்து நூற்று ஐம்பத்தாறு மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட ஆணையிட்டுள்ளதாக கூறியுள்ளார் இதனால் ஆறாயிரத்து நானூறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதுடன் விவசாய பெருமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி உயர் மகசூல் பெற கேட்டுக் கொள்வதாக தமது அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் பெண்களுக்கான வீரதீர செயலுக்கு வழங்கப்படும் கல்பனா சாவ்லா விருது பெறுவதற்கு தமிழக அரசு விண்ணப்பங்களை வரவேற்றுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவின் போது இந்த விருதை தமிழக முதலமைச்சர் வழங்கி வருகிறார் இதையடுத்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு விருதிற்கான விண்ணப்பங்கள் விரிவான தன்விவரக் குறிப்பு உரிய விவரங்கள் மற்றும் அதற்குரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது விண்ணப்பங்களை அரசு முதன்மை செயலாளர் பொதுத்துறை தலைமைச் செயலகம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒன்பது என்ற முகவரிக்கு இம்மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்பாக அனுப்பி வைக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது விருது பெற தகுதியுடையோர் இதற்கென அரசால் நியமிக்கப்பட்ட தேர்வுக்குழுவால் தெரிவு செய்யப்படுவார்கள் என்றும் மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தர்மபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் பணியாற்றிய மேற்குவங்க மாநில தொழிலாளர்கள் இருநூற்று அறுபத்தாறு பேர் அவர்களின் விருப்பத்தின் பேரில் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் பங்கேற்று அவர்களை வழி அனுப்பி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தர்மபுரி மாவட்டத்தில் பணியாற்றிய வெளிமாநில தொழிலாளர்கள் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் அவர்களது சொந்த விருப்பத்தின் பேரில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஆயிரத்து ஐம்பத்தோரு வெளிமாநில தொழிலாளர்கள் மாவட்டத்திலேயே தங்கி பணிபுரிய விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் கூறினார் தர்மபுரி மாவட்டத்தில் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் கொரோனா தடுப்புப் பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கே பி அன்பழகன் குறிப்பிட்டார் விழுப்புரம் மாவட்டம் பள்ளித்தின்னல் கிராமத்தில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்ட கால்நடை மருந்தகத்தை மாநில சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் திறந்து வைத்தார் அப்போது அவர் அசில் கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் நாற்பது பயனாளிகளுக்கு தலா இருபத்தைந்து கோழி குஞ்சுகளை வழங்கினார் பின்னர் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் கடந்த ஆண்டு முப்பத்தோரு மாவட்டங்களில் முன்னூற்று எண்பத்து ஐந்து ஊராட்சிகளில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார் அதேபோல் நடப்பாண்டும் ஐநூற்று இருபத்தி எட்டு ஊராட்சிகளில் இந்த அசில் கோழி வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார் விழுப்புரம் மாவட்டத்தில் நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பது பயனாளிகளுக்கு தலா இருபத்தி ஐந்து கோழி குஞ்சுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சி வி சண்முகம் குறிப்பிட்டார் தமிழகத்தில் திரையரங்குகளுக்கான கேளிக்கை வரியை ரத்து செய்வது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா பாதிப்புகளுக்கு பின்னர் முடிவு செய்வார் என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இரண்டு கோடியே எண்பத்து மூன்று லட்சத்தில் கட்டப்பட உள்ள ஊராட்சி ஒன்றிய புதிய கட்டிடப் பணிகளை தொடங்கி வைத்ததுடன் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி கட்டிடத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடப் பணிகளையும் தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார் திரையரங்கு டிக்கெட்டுகளுக்கான ஜிஎஸ்டி வரி தமிழக அரசின் முயற்சியால் நூறு ரூபாய் வரை பதினெட்டு சதவீதமும் அதற்கு மேல் எட்டு சதவீதம் என வசூலிக்கப்படுகிறது என்று தெரிவித்த அமைச்சர் கடம்பூர் ராஜு கேளிக்கை வரி ரத்து செய்து செய்வது குறித்து பின்னர் முடிவு எடுக்கப்படும் என்றார் சென்னை சேலம் எட்டு வழிச்சாலை குறித்து கருத்து தெரிவித்த அவர் வடமாநிலங்களில் இதுபோன்ற விரைவுச்சாலைகள் ஆறு வழிச்சாலைகள் உள்ள நிலையில் மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டே இந்த திட்டம் கொண்டுவரப்பட உள்ளது என்று குறிப்பிட்டார் மக்களின் பயண நேரம் வெகுவாக குறையும் என்பதாலேயே முதலமைச்சர் இந்த திட்டத்தை செயல்படுத்த முயற்சி எடுத்து வருவதாகவும் அதனை கருத்தில் கொண்டே நீதிமன்றம் வரை சென்றுள்ளதாகவும் அவர் கூறினார் கொரோனா தொற்று காரணமாக சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சேப்பாக்கம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகனின் உடல்நிலை குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் கேட்டறிந்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் அன்பழகனின் உடல்நிலை குறித்தும் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் மருத்துவர்களிடம் அமைச்சர் விஜயபாஸ்கர் கேட்டறிந்ததாக சுகாதாரத்துறை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பின்னர் மருத்துவமனையின் இயக்குநர் ரெஹேலாவுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஜயபாஸ்கர் அன்பழகனுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் அவரது உடல்நிலையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் கேட்டறிந்ததாக குறிப்பிட்டார் அரசு தரப்பில் எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதனை செய்து தர தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் அப்போது கூறினார் இதற்கிடையே ஜே அன்பழகனுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து மருத்துவமனை இயக்குநரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கேட்டறிந்தார் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்தின் நூற்று இருபத்து ஐந்தாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தமிழக அரசின் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி வாலாஜா சாலை பெரிய பள்ளிவாசலை அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் மலர்போர்வை போர்த்தி மரியாதை செலுத்தினார் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த காகிதே மில்லத் உருவப்படத்திற்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் மக்களவை உறுப்பினர் டி ஆர் பாலு ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இது தொடர்பாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள முகநில் பதிவில் காகிதே மில்லத் குறித்து புகழாரம் சூட்டியுள்ளார் அரசியல் சமூகம் பற்று மாநில உரிமை ஆகிய அனைத்திற்கும் வழிகாட்டும் தலைவராக திகழ்ந்தவர் என்று காகிதே மிலத் பற்றி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அவர் மக்களவை மாநிலங்களவை மற்றும் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக மக்கள் தொண்டாற்றியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலும் காகிதே மிலத் பிறந்த தினத்தையொட்டி மரியாதை செலுத்தப்பட்டது காகிதே மிலத்தின் நினைவிடத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மலப்போர்வை போர்த்தி மரியாதை செலுத்தினார்கள் தமிழகத்தில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் உயிரிழப்பு விகிதம் குறைவு போன்றவை குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய தொழில் மற்றும் உள்வர்த்தக மேம்பாட்டுத்துறை இணை செயலாளர் ராஜேந்திர ரத்னு தலைமையில் வந்திருக்கக்கூடிய மத்திய குழு இன்று கடலூர் மாவட்டத்தில் தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளை ஆய்வு செய்தது பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் இந்த குழுவினர் ஆய்வினை மேற்கொண்டனர் மாவட்ட ஆட்சியர் அன்பு செல்வன் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் உள்ளிட்ட உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேந்திர ரத்னு தமிழகத்தில் தொற்று பாதிப்பால் உயிரிழப்போர் விகிதம் பூஜ்யம் புள்ளி எட்டு சதவீதமாக உள்ளது என்றும் இது மாநில அரசின் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறது என்று கூறினார் கடலூர் மாவட்டத்திலும் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் நல்ல முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள் பணியாளர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் முன்னதாக நேற்று இந்த குழுவினர் சென்னையில் தொற்று தடுப்பு பணிகள் குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர் தமிழகத்தில் கொரோனாவால் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படுவார்கள் என தகவல்கள் வெளிவரும் நிலையில் மாநில அரசு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று திருச்சி மக்களவை உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவருமான திருநாவுக்கரசர் வலியுறுத்தியிருக்கிறார் நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை மண்டல அலுவலகத்தில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு காங்கிரஸ் சார்பில் நிவாரண உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பாதிப்புகளை எதிர்கொள்வதில் மத்திய மாநில அரசுகள் தவறிவிட்டதாக அவர் குறை கூறினார் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் ஏழை மக்களுக்கு மாநில அரசு வழங்கிய ஆயிரம் ரூபாய் போதுமானது அல்ல என்று குறிப்பிட்டார் தொற்று பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகள் அவசியம் என்றும் திருநாவுக்கரசர் கூறினார் கொரோனா தொற்றால் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரிப்பதும் உயிரிழப்பு அதிகரிப்பதும் கவலை அளிக்கக்கூடியது என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொற்று பாதிப்பை தாமதமாக கண்டறிவதுதான் உயிரிழப்புகளுக்கு காரணம் என வல்லுநர்கள் கூறியுள்ள நிலையில் விரைந்து தொற்றை கண்டறிந்து சிகிச்சையை தொடங்குவதுதான் சரியான அணுகுமுறை என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் இதுவரை இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கை தேவை என்பதை உணர்ந்து மாநில அரசு செயல்படுவதுடன் பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் எனினும் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது முற்றிலும் அரசின் கடமை என்று மக்கள் ஒதுங்கியிருந்து விடக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ள அவர் பாதிக்கப்படுபவர்கள் மக்கள்தான் என்பதை உணர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மத்திய மருந்து கண்காணிப்பு குழு உறுப்பினரான ஜிப்மர் மருத்துவமனை பேராசிரியர் தினேஷ்குமார் இன்று ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ரத்னா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தயார் நிலையில் உள்ள படுக்கை வசதிகள் நோய் தடுப்பு உபகரணங்கள் மருத்துவ குழு அமைப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அவர் கேட்டறிந்தார் அதைத் தொடர்ந்து அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கொரோனா சிகிச்சை மையம் காய்ச்சல் பிரிவு பரிசோதனை அறை ஆகிய இடங்களை ஆய்வு செய்து மருத்துவர்களிடம் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரியலூர் மாவட்டத்தில் நோய் தொடுப்பு நடவடிக்கைகள் திருப்திகரமாக இருப்பதாக குறிப்பிட்டார் அப்பார்ட் ஃப்ரம் த கோயம்பேட்டு கிளஸ்டர் அதை தவிர மற்ற புது கேசஸ் அப்படின்னு ஒன்றும் பெருசாக இல்லை நாமக்கல் மாவட்டத்தில் மேல்நிலை இடைநிலை பொதுத் தேர்வுகள் குறித்த மாவட்ட தேர்வு குழு கூட்டம் ஆட்சியர் மெகராஜ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் நாமக்கல் மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள இருபத்தோராயிரத்து முன்னூற்று ஐந்து மாணவர்களுக்கு முன்னூற்று எட்டு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மாணவர்களின் வீடுகளுக்கு அருகிலேயே தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டை வரும் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் அவர் அப்பொழுது தெரிவித்தார் அனைத்து தேர்வு மையங்களிலும் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு மாணவர்களுக்கு முகக்கவசம் அளிக்கப்படும் என்று கூறிய அவர் தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு அளிக்கப்படும் போது இரண்டு முகக்கவசங்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் காலை பத்தேகால் மணிக்கு தொடங்கும் தேர்வுக்கு மாணவர்கள் எட்டரை மணிக்குள் தேர்வு மையங்களுக்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் ஜல்சக்தி திட்டத்தின் கீழ் நகரப்பகுதிகளில் பயன்படுத்தப்படாத இடங்களையும் மயானங்களையும் சீர்படுத்தி வனம் என்ற தலைப்பின் கீழ் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகின்றன அந்த வகையில் சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி பட்டி பகுதியில் உள்ள மயானத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு தற்போது அது வளர்ந்து கண்கொள்ளா காட்சியாக காணப்படுகிறது சுற்றுச்சூழல் தினமான இன்று அப்பகுதியை சேலம் மாநகராட்சி ஆணையர் சதீஷ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதேபோல் கொண்டலாம்பட்டி அம்மாப்பேட்டை சூரமங்கலம் அஸ்தம்பட்டி ஆகிய மண்டலங்களுக்கு உட்பட்ட மயானங்களில் ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு வருகின்றன ஆயிரக்கணக்கான மரங்கள் ஒரே பகுதியில் அடர்ந்து வனமாக வளர்ந்து காட்சி தரும் பொழுது சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாமல் தூய்மையான காற்றை மக்கள் சுவாசிக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மறைந்தவர்களின் நினைவாக கட்டிடம் அமைத்து என்றாவது ஒரு நாள் வழிபட்டு வரும் நிலையை மாற்றி அந்த இடத்தில் மரங்களை நட்டு அனைவருக்கும் பயன்படும் வகையில் சுகாதாரமான காற்றை சுவாசிக்கும் வகையில் ஏற்பாடு செய்துள்ள சேலம் மாநகராட்சியின் பணி வரவேற்கக்கூடியது விருதுநகர் மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அறுபத்து மூன்று லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் ரூபாய் மதிப்பில் தனிநபர் மற்றும் சமுதாய கிணறுகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இம்மாவட்டத்தில் நடப்பு நிதியாண்டில் அறுபத்தைந்து லட்சத்து எண்பத்தி ஆயிரம் மனித சக்திகள் மூலம் ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்தோரு பணிகள் நடைபெற்றுள்ளன இதன் மூலம் பயனாளிகளுக்கு நூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது இந்த வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தாங்கள் மிகுந்து பயனடைந்து வருவதாக பயனாளிகள் கூறுகின்றனர் நடத்திக்கிட்டு வந்தோம் இப்பொழுது கமாயில் பத்து வருஷ காலமாக தண்ணி எதுவும் இல்லை இல்லாத வந்து எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதி கொண்டிருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் சில பேப்பர்களை பார்த்து மகாத்மா காந்தி தேசிய உறவு வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கிணறு தனிநபர் கிணறு தோன்றுவதற்கு அரசாங்கம் உதவி பண்ணுறதாக கேள்விப்பட்டோம் அதை அந்த மூலியமாக நாங்கள் எழுதி போட்டு இன்னைக்கு தனிநபர் கிணறு எங்களுக்கு ஆர்டர் ஆகி வந்திருக்கு அதனால் மூலமாக நாங்கள் கிணறு தோன்றுகிறோம் கிணறு தோண்டி இன்னைக்கு இப்போ தண்ணி தோ வேலை நடந்துகிட்டு இருக்குது இதில் இருக்கும் தண்ணியை வைத்து நாங்கள் சில நான் மாசல்கள் விவசாயம் செய்து இன்றைக்கி எங்களுக்கு விலப்பு நடத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இதே மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வந்துருக்குறதுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு வந்து இந்த நூறு நாள் வேலை கொடுத்ததுக்கு மத்திய அரசுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அங்கே நூறு நாள் வேலை பார்க்குறோம் கம்மா வெட்டி வேலை நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இங்கே நல்லா கிணத்து இங்கே நல்லா வேலை பார்ப்போம் எங்களுக்கு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கொரோனா நேரத்தில் எங்களுக்கு இவங்க வேலை கொடுத்துருக்காங்க நல்லா நாங்களும் வேலை பார்க்கோம் எங்களுக்கு சம்பளமும் கூட கொடுத்துருக்காங்க கொரோனா இப்போ நல்லா தான் இருக்குது நாங்களுக்கு எங்களுக்கெல்லாம் கொரோனா வரல நல்லா வேலை பார்க்குறோம் இந்த வேலையை எங்களுக்கு துயர்ந்து கொடுங்க கேரளாவில் கர்ப்பிணி யானையை கொன்றது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில வனத்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இச்சம்பவம் தொடர்பாக மூன்று பேரிடம் கேரள காவல்துறையினரும் வனத்துறையினரும் விசாரணை நடத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பதினைந்து வயதான அந்த யானை சக்தி வாய்ந்த பட்டாசுடன் வைக்கப்பட்டிருந்த அண்ணாசி பழத்தை உண்டபோது அது வெடித்து வாயில் பலத்த காயமடைந்தது சம்பவம் நடந்த ஒரு வாரத்திற்கு பிறகு கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த யானை வெள்ளியாறு ஆற்றில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது வரும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி தொடரை இந்தியா நடத்தவுள்ளது இதற்கான அனுமதியை ஆசிய கால்பந்து சம்மேளனம் வழங்கியுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியை இந்தியா நடத்தவுள்ளது ஆசிய கால்பந்து சம்மேளனத்தின் மகளிர் கால்பந்து கமிட்டி கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இது தொடர்பாக அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்திற்கு ஆசிய கால்பந்து சம்மேளனத்தின் தலைவர் டாட்டோ வின்ஸ்டர் எழுதியுள்ள கடிதத்தில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசிய ிய மகளிர் கால்பந்து போட்டிகளை நடத்தும் உரிமைகள் இந்தியாவுக்கு வழங்கப்படுவதாக கூறியுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பின்னர் இந்த போட்டிகள் நடைபெறும் என தெரிகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பூமி தாயை பாதுகாக்கும் முயற்சியில் அனைத்து தரப்பு மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் எதிர்கால சந்ததியினருக்கு வளமான பூமியை விட்டுச் செல்வோம் பிரதமர் நரேந்திர மோடி நகர்ப்புற வனப்பகுதியை மேம்படுத்த பொதுமக்களின் தீவிர பங்களிப்பு அவசியம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இந்தியாவில் கொரோனா தொற்று சிகிச்சைக்கு பின்னர் குணமடைவோர் விகிதம் நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஏழு சதவீதமாக உயர்வு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தை தாண்டியது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு சிறப்பாக செயல்படுகிறது கடலூரில் மத்திய குழுவின் தலைவர் ராஜேந்திர ரத்னு பேட்டி வரும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டிகளை இந்தியா நடக்கும் கால்பந்து சம்மேளனம் அறிவிப்பு இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்